புதுக்கோட்டையில் சங்கன் விடுதியில் குடிநீர் தொட்டில் சாணம் கலக்கப்பட்டதாக புகார் எழுந்த நிலையில் இது தொடர்பாக 3 பேருக்கு சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில் 2 பேர் ஆஜராகி உள்ளனர். மேலும் கூடுதல் விவரம் செய்த முருகேஸ்வரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் முருகேஸ்வரன், இது குறித்தான கூடுதல் விவரங்கள். ராம்குமார், புதுக்கோட்டை மாவட்டம் குருவாண்டம் தெருவில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க குடிநீர் தொட்டியில் மாட்டு சாணம் கலக்கப்பட்ட புகார் எழுந்த விவகாரம் தொடர்பாக நீதிமன்ற உத்தரவுப்படி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்திருந்த சிபிசிடி போலீசார் நேற்றைய தினம் சிபிசிடி போலீசார் எஸ்பி தில்லை நடராஜன் தலைமையிலான சிபிசிடி அதிகாரிகள் நேரில் அந்த கிராமத்திற்கு சென்று முதற்கட்ட விசாரணையை தொடங்கினர். இந்த நிலையில் நேற்று 2வது நாளாக அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்களிடம் 3 கார்களில் சென்று 8 சிபிசிடி போலீசார் விசாரணை நடத்தினர். குருவாண்ட தெரு குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மாட்டு சாணம் கலக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக இதுகுறித்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த சண்முகம் என்பவருக்கு அனுப்பப்பட்ட சம்மனின் அடிப்படையில் அவர் புதுக்கோட்டை நிஜாம் கல்லியில் உள்ள சிபிசிடி அலுவலகத்தில் தற்போது ஆஜராகியுள்ளார். சம்மன் அனுப்பப்பட்ட அந்த கிராமத்தை சேர்ந்த 2 பேர் விசாரணைக்காக தற்போது ஆஜராகியுள்ளனர். சம்மன் பெற்ற 1 மட்டும் விசாரணைக்கு இன்று ஆஜராகவில்லை. ராம்குமார், தகவலுக்கு நன்றி முருகேஸ்வரன்.